ವಕ್ರತುಂಡ ಮಹಾಕಾಯ ಕೋಟಿ ಸೂರ್ಯ ಸಮಪ್ರಭಾ ನಿರ್ವಿಘ್ನ ಕುರು ಸರ್ವಕಾಲೇಷು ಸರ್ವದಾ கல்லூரிகளினுடைய அதிபரவிற்கு அதிபர்களை சந்திப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே முதலிலே பம்பளப்பட்டி கொழும்பு பம்பளப்பட்டி இந்து கல்லூரியினுடைய அதிபரவர்களை நாங்கள் இப்பொழுது இந்த இந்துக்களின் சம தொடர்பாக சில கேள்விகளை அவர்களிடம் கேட்கலாம் வந்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. என்னுடைய இந்த துடுப்பாட்ட போட்டி பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக இதை எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்கள். இந்த துடுப்பாட்ட போட்டி ரெண்டு அலுவலகத்தினுடைய 1982 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 83 ஆண்டு விளையாடப்பட்டது. நாட்டு காரணமாக அதன் பின்பு விளையாட முடியாமல் போய் இந்துக்களின் சமர் என்று இல்லாமல் சிநேகபூர்வமான போட்டிகள் சிலது நடைபெற்றது. 2013 ஆண்டிலிருந்து பழைய இரண்டு மாணவர்களுடைய பழைய மாணவர்களுடைய ஆயராத உள்ளத்தினால் மீண்டும் இந்துக்களின் சமர் ஆரம்பமாகிறது. கடந்த வருடம் கொழும்பு இந்து கல்லூரியில் நடைபெற்றது. இவரிடம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்துக்களின் சமர் என்பது உண்மையிலேயே ரெண்டு பாடசாலைகளுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. ரெண்டு பாடசாலைகளுமே இந்து பாரம்பரியத்திலும் இந்து பண்பாட்டிலும் வளர்ந்தது. இவ்வாறான இந்த போட்டிகள் மூலம் மாணவர்களிடையே உறவும் நல்ல பழக்க வழக்கங்களும் ஒற்றுமையும் மேலோங்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிச்சயமாக இலங்கையினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய கொழும்பு நகரத்தில் இருக்கக்கூடிய இந்து பாடசாலையும் கலாசாரத்தின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் இடையில் இந்த துடுப்பாட்ட போட்டி மிக சிறப்பாக அண்மைய காலங்களில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அதிபரிடம் சில கேள்விகளை கேட்கலாம் என்று இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்களுடைய இந்த துடுப்பாட்ட போட்டி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எதிர்காலத்திலே இந்த துடுப்பாட்ட போட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் மம்பலப்பட்டி இந்து கல்லூரிக்கும் இடையிலான இந்துக்களின் போர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு நாள் கிரிக்கெட் போட்டியானது 82 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது.
ஆனால் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை போக்குவரத்து வசதியின்மை காரணங்களினால் இந்த போட்டியை நடத்த முடியாமல் இருந்து பின்னர் நாங்கள் இடையிலேயே 50 ஓவர் கொண்ட சினேகபூர்வமான கிரிக்கெட்டுகளை போட்டிகளை நடத்தி இருந்தோம். மாறி மாறி யாழ்ப்பாண இந்து கல்லூரி மைதானத்திலும் கொழும்பு மாம்பலப்பட்டி இந்து கல்லூரி மைதானத்திலும் நடத்தி இருந்தோம். சென்ற வருடம் கொழும்பு பழைய மாணவர் சங்கத்தினரும் லண்டன் பழைய மாணவர் சங்கத்தினரும் முயற்சியின் பயனாக இந்த இரண்டு கல்லூரிகளுக்கு இடையிலே மீண்டும் இந்துக்களின் ஒரு உத்தியோகபூர்வமான போட்டி நடைபெற வேண்டும் என்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மீண்டும் நாங்கள் அதை சென்றவிடம் ஆரம்பித்தோம். சென்றவிடம் மங்களப்பட்டி இந்து கல்லூரியிலே வெகு விமர்சையாக இந்த இந்துக்களின் போரன்ற கிரிக்கெட் போட்டி இரண்டு நாட்களும் மிக விமர்சையாக நடைபெற்றது. இரண்டு நாட்கள் நடைபெற்ற போட்டியிலே சமநிலையில் வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் போட்டிகள் முடிவடைந்தன. இவ்விடம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்திலே இன்றும் நாளையும் மிகவும் விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. இரண்டு இந்து கல்லூரிகளினதும் பழைய மாணவர்களின் தலைவர்கள் உபதலைவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். வடமாகாண ஆளுநர் அவர்கள் ஏ சந்திரசூரி அவர்களும் இந்த வைபவத்திலே கலந்து கொள்வதாக உறுதியளித்திருக்கின்றார். அவர் அந்த இங்கு வருவதந்து தேசிய கொடியை ஏற்றி இந்த வைபவம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இந்துக்களின் போர் என்பது வெற்றி தோல்வியை தவிர்த்து நாங்கள் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே உள்ள தமிழ் மக்களுடைய உறவுகளை வளர்ப்பது மட்டுமல்லாமல் இரண்டு மாணவ சமுதாயத்தின் நல்லொழுக்கம் இப்பொழுது தேவையாக இருக்கிறது. நல்லொழுக்கம் என்றது மிகவும் எங்களுடைய தமிழர் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரங்களை பெற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த இந்துக்களின் போர் என்ற இந்த இரண்டு நாள் கிரிக்கெட் போட்டி மிகவும் அமைதியாக நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் நடைபெறுவது மட்டுமல்ல வெற்றி தோல்வி எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் கருதவில்லை. இரண்டு கல்லூரிகளுடைய உறவுகள் மட்டுமல்ல தமிழர் சமுதாயத்தினுடைய இந்த விட்டு கொடுக்கின்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் பம்பலப்பட்டி இந்து கல்லூரிக்கும் இடையிலான துடுப்பாட்ட போட்டியிலே நாங்கள் இப்பொழுது பம்பலப்பட்டி இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட அணி தலைவர் அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். வணக்கம். நாங்கள் உங்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி என்னவென்றால், நீங்கள் இந்த துடுப்பாட்டம் என்கின்ற போட்டிகளை தாண்டி யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பாடசாலைகளுடைய நல்லுறவை கட்டியெழுப்பதற்காக என்னுடைய போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன. கருத்துக்களை மச்சையில் ஒரு நல்ல உதவியிலேயே நன்றாக விளையாட்டை தாண்டி நீங்கள் எங்களுடைய கல்லூரியினை ஏற்படுத்தக்கூடிய வேறு விதமான விடயங்களை பற்றி சந்தோஷமாக எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸ்கூலில் நாம் ஒரு நல்ல சந்தாவும் எல்லாரும் வருங்காலத்தில்
Thank you.
Stand by the center. Quick march. இன்றைய
போட்டியின் நடுவர்கள் திருவாளர்கள் சி ரோபேஷன், ஒய் குமரேசன் ஆகியோர் வழிநடத்தலில், பூவாதலைய கூடுதல் நிகழ்வு தற்போது மைதானத்தில். துண்டுகிறார் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணித்தலைவர் கல்கோவன். ஆம், ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வளர்ப்பதற்காக மம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியினரும், துடுப்பதற்காக ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மேற்கொள் போட்டியை மத்திய சப்பதற்காக திருவாளர்கள் சி ரோபேஷன் மைதானத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். தற்போது நடைபெற்றுக் கொண்டு இம்மாபெரும் துடுப்பாட்டம் 1000 இந்துக்களுக்கு இடையிலான ஐந்தாவது
முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற துடுப்படுத்தாட போட்டியிலே நாங்கள் இப்பொழுது ஜார்க்கண்டம் இந்து கல்லூரியின் பயிற்றுவிப்பாளராக எமது கல்லூரியிலே பயிற்சிப்பாளராக கடமாடி கொண்டிருக்கிறவர்களே இப்பொழுது சிறு நிமிடங்கள் நமது போட்டியின் நிலவரங்களை பற்றி நாம் கலந்துரையாட வந்துள்ளோம். இப்பொழுது எமது கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஐந்தாவது துடுப்படுத்தாட போட்டியின் நிலவரங்கள் இப்பொழுது என்ன எல்லோருமே பெரும்பாலும் குடும்பம் பதினோரு பேருமே பெட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்குது. நல்ல ஒரு டார்கெட்டை வைக்கக்கூடிய இனமே கண்ட சென்ற வருடத்தை பொறுத்தவரையிலே இந்த வருடம் முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக உள்ளது. என்னென்னா போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட அணியில் வந்து குறிப்பிட்ட வீரர்கள்லாம் துடுப்பாட்டமும் சரி பந்து வீட்டிலும் சரி இந்த முறை வந்து எங்களுடைய பதினோரு பேருமே வந்து அதே மாதிரி வழியில் இருக்கிற 12-ஆவது 13-ஆவது அணியர்கள் கூட தங்களை எங்களுடைய அணிக்குள்ள விட முடிக்க முடியாமல் சரியான கொண்டுருக்காங்க. அதனால் எங்களோட பதினோரு பேருமே சிறந்த ஒரு வீரர்களாக இருக்கிறோம். பதினோரு பேருமே பந்து கூடக்கூடிய ஈவன் கீப்பர் கூட பந்து கூடக்கூடிய ஒரு வீரருக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அணித்தலைவர் கல்கோவனுடன் சில நிமிடங்கள் கலந்துரையாட உள்ளோம். கல்கோவன், இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஐந்தாவது இந்துக்களின் போரிலே இப்பொழுது உங்களுடைய கல்லூரியின் அணியை நீங்கள் எவ்வாறு போட்டிகளுக்காக தயார்படுத்தி உள்ளீர்கள்? எங்களுடைய அணி அணி யாழ்ப்பாணத்தில் பலமான அணிகளில் ஒன்று. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் நாங்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தோம். பிரிவு 3க்கான இறுதிப் போட்டிக்கு தெளிவாக இருந்த விசேட அம்சமாகும். யாழ்ப்பாணத்திலே போல் பெரு பலமான அணிகளான சென்ட்ரல் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரிகளுடன் நாங்கள் பல போட்டிகளில் விளையாடி வெற்றிகள் பெற்றிருக்கிறோம். எங்களுடைய அணியிலே நீண்ட ஒரு துடுப்பாட்ட வரிசை இருக்கின்றது. அதே போல் பலமான பந்துவீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். சகலதுறை வீரர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். நாங்கள் பம்பளப்பட்டி இந்து கல்லூரியுடன் கடந்த காலங்களில் சில போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தோம். அவர்களும் சவாலான அணியினர். நாங்கள் இந்த போட்டிக்காக இந்த கல்லூரி பட்டில் ஆஃப் இண்டோஸ் போட்டிக்காக கடின பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். இந்த போட்டியிலே வேண்டளவு வெற்றி பெற முயற்சிப்போம். இப்பொழுது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலவரத்திலே இப்பொழுது நமது பாடசாலை அணியினர் 100 ஓட்டங்களை கலந்துள்ள நிலையில் இப்பொழுது இருக்கின்றார்கள். நாளை இறுதி முடிவு நமக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் உங்களுடைய கருத்தோட்டம் என்னவாக இருக்கின்றது? உமது பாடசாலை அணி வெற்றி பெறுமா அல்லது இப்போட்டி எவ்வாறு முடிவடையும் என்றது உங்களுடைய கருத்து? இப்பொழுது எங்களுடைய அணியினர் கொஞ்சம் வலுவான ஓட்ட எண்ணிக்கையை பெற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 300-350 ஓட்டங்களுக்கு மேல் பெறுவோமாக இருப்பேன். நாளைய தினம் சிறப்பாக பந்து வீசி பம்பளப்பட்டி இந்து கல்லூரி அணியினரை கட்டுப்படுத்தி வெற்றி பெற முயற்சிப்போம். நன்றி. இப்பொழுது ஜாலனியத்துக்காக இணைந்திருந்த உமது
யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியின் துடுப்பாட்ட வீரர் கல்கோவன் நமது பாடசாலை கேப்டனாக உள்ளார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Thank you.